இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நன்மையானவைகளை பேசுகிற இந்த நாவு சாபமானவைகளை பேசக்கூடாது. எப்பொழுது இவன் சாவான், எப்பொழுது இது ஒழியும், என்னால் உயிர் வாழ முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி என்னால் வாழ முடியாது, எனக்கு இந்த பிள்ளைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை இன்றைக்கு சபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த சாபம் நம்முடைய ஆயுசு நாட்களை குறைய பண்ணுகிறதா இருக்கிறது. அதனால தான் சங்கீதத்தின் புஸ்தகம் 103:5 சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. அப்போ என் வாய் நன்மையானவைகளை பேசும் என்றால் என்னுடைய வயது கழுகுக்கு ஒத்த பலனுக்கு திரும்புகிறதா இருக்கிறது. இப்போ தேவையில்லாத வியாதி, தேவையில்லாத பண கஷ்டம், தேவையில்லாத மனக்கஷ்டம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் சாபமான வார்த்தைகளை பேசாதீங்க, நன்மையான வார்த்தைகளை பேசுங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிங்க, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடாதிருங்க, குற்றப்படுத்த போய் கோல் சொல்லாதிருங்க. அப்படி ஒருவருக்கு விரோதமாய் அவர்கள் இல்லாத நேரத்தில் கோல் சொல்லும் பொழுது அந்த இடத்துல இரத்தம் சிந்தப்படுகிறதா இருக்கிறது. அந்த இடத்த நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தைகள் நன்மையானவைகளாக இருக்கும் என்றால், கிருபை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கும் என்றால் கர்த்தர் இந்த இடத்துல ஒரு தெய்வீக ஜபாபிஷேகத்தை வைப்பார். ஆண்டவர் கழுகுக்கு ஒத்த பலனை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். எந்த ஸ்தானத்தில் நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை உயர பண்ணுவார். இவங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைச்ச இடத்துல கர்த்தர் உங்களை மறுபடியும் எழும்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். கழுகு எப்படி அந்த குகையில் அமர்ந்திருந்து தன்னுடைய சட்டைகளெல்லாம் போட்டுட்டு பார்ப்பதற்கு அழகற்றவைகளாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம காத்திருக்கணும். நம்ம காத்திருப்பது பலனடைவதற்கு. அதற்கு பின்பதாக அந்த கழுகுக்கு புதிய சிறகுகளை கொடுத்து புதிய எல்லைகளிலே கர்த்தர் ஒரு புது பொலிவோடு கூட உயர பறக்க பண்ணுகிறாரோ, அப்படியே காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படாதபடி ஆண்டவர் பறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். யார் காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி நன்மையானவைகளை தியானித்து நன்மையானவைகளை பேசுகிறவர்கள். அதனால நெகட்டிவாக பேசாதீங்க, ஒருவரையும் சபிக்காதீங்க, ஒருவர் இல்லாத டைமில் அவர்களுடைய குறைகளை குறித்து மற்றவரிடத்துல பேசாதருங்க. இன்றைக்கு இந்த கிருபைகளை கர்த்தர் கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. ஜெபிப்போமா. இளான்பியின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளே இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சூழ்ந்து கொள்ளுவீராக. நன்மையானவைகளை பேசி வாழ வயதின் பலனை பெற்றுக்கொண்டு உமக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹாவ் எ பிளஸ்டே.